ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் உங்களை இந்தியன் 2 படத்தோட அப்டேட்ஸோட சந்திக்கிறேன். இந்தியன் 1996 வந்துச்சு, உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதோட செகண்ட் பார்ட் 2021 ரிலீஸ் ஆகும்னு டைரக்டர் ஷங்கர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு 2021 அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாங்க, 2021 தான். ஷங்கரோட படம்னாலே உங்களுக்கு 3 வருஷம் 4 வருஷம் ஆகிறது ரொம்ப சாதாரணம் இல்லையா? இந்த படத்தில் கமல்ஹாசன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் லீட் ரோல் பண்ணுறாரு, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசன் 1996 வந்த இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு யங் ஏஜை காமிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறமேல்ட்டு வந்து ஓல்டர் ஏஜ் போயிருப்பார், அண்ட் யங் ஏஜில் செகண்ட் கமல்ஹாசன் வந்திருப்பார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, த்ரூ அவுட் த கமல்ஹாசன் ஓல்டர் ஏஜ் அண்ட் அவரோட மிடில் ஏஜில் வந்து அந்த நடந்த விஷயங்கள், அந்த இதை போர்ஷன்ஸ்லாம் இதில் காமிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஓல்டர், வைசர் அண்ட் டெட்லியர் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் வந்து டாக்டர் ஷங்கர் வந்து போட்டிருக்காரு. அது எதுக்காகனா, மைட் பி அந்த கேரக்டர் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் த்ரூ அவுட் த மூவி கமல் கூட ஃபீமேல் ஸ்டார் கேஸ்ட் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் லீட் ரோல் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஜல் அகர்வால் தாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், அந்த மாதிரியான ஒரு ஃபீமேல், ஒரு ஓல்ட் ஏஜ் ஃபீமேல் கேரக்டரில் அண்ட் எப்படி இருப்பாங்க அப்படின்றது நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஆல் கிரெடிட்ஸ் டு மிஸ்டர் ஷங்கர். அண்டு இன்னும் கூடுதல் விவரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒரு க்ரூஷியலான ரோலில் நம்ம சிம்பு, சித்தார்த் ஆர் அக்ஷய் குமார் நடிக்கிறதா இருக்காங்க. இன்னும் யாரும் கன்ஃபார்ம் ஆகலைங்க, அன்கன்ஃபார்ம்டு ஸ்டேட்மெண்ட் தான், பட் இன் ப்ராக்ரஸ் மைட் பி இவங்க மூணு பேரில் யாராவது ஒருத்தர் வெரி ஷுவராக கன்ஃபார்ம் ஆவாங்க. அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் லொக்கேஷன்ஸ் எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு, தமிழ்நாடு அப்படின்னா த்ரூ அவுட் த தமிழ்நாடு எங்கே வேணாலும் இருக்கலாம், அண்டு ஹைதராபாத் ராமோஜி ஃபிலிம் சிட்டி, அதை தாண்டி ஷங்கர் படம்னாலே வேர்ல்டு வைடாக போவாங்க. அதில் ஒரு 3 கண்ட்ரியை சூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலாண்ட், தைவான் அண்ட் உக்ரைன். இந்த 3 கண்ட்ரியுமே ரொம்ப ஃபேமஸான கண்ட்ரிங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் இருக்குது. மைட் பி இந்த இடத்துலலாம் சாங்ஸ் அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் இல்லைனா வேறு எதனா க்ரூஷுவல் சீக்வன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து மைட் பி அவர் வந்து தீர்மானிச்சிருப்பார். ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதோட இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் 3 போஸ்டர் விட்டுருக்காங்க. அந்த 3 போஸ்டர்லையுமே நம்ம கமல்ஹாசன் ரொம்ப வயசான தோற்றத்தில் காட்சி அளிக்கிறாரு, தோன்றுறாரு. ஆனால் அந்த 3 போஸ்டர்லையுமே பார்த்தீங்கன்னா, அவரோட லெஃப்ட் ஐ மறைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு கோஇன்சிடென்ஸ் கிடையாது, ஒரு ஷங்கரோட மூவியில் எதுவுமே கோஇன்சிடென்ஸ் கிடையாது. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு காரணமாக தான் இருக்கும், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த லெஃப்ட் ஸ்பாட், இந்த லெஃப்ட் ஐ வந்து ஸ்பாட் பண்ணி மறைச்சிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக அது எதனா ஒரு ரீசனுக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமல் வந்து ஒரு டெஸ்க்டாப்பில் உட்காந்து, ஒரு டேபிளில் உட்காந்து லேப்டாப் இது பண்ணிட்டு இருக்காரு. அந்த லேப்டாப்பில் பின்னாடி ஒரு பெரிய கம்பெனியோட பிராண்டிங் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது டைரக்டர் ஷங்கர் நம்மக்கிட்ட ரொம்ப டீட்டெயிலாக ஏதோ ஒன்று சொல்ல வராருன்னு தெரியுது. கண்டிப்பா இந்தியன் 1 எப்படி ஒரு ஃபேமஸான ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருந்ததோ, இந்தியன் 2 வேற மாதிரி லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான விஷயத்துல உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.